அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். பிரம்மமூர்த்தா செவன் டேஸ் ப்ரோக்ராம் வந்து மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை கூறிய உங்களுக்கு நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விதம் எங்களுக்கு மேலும் பாசிட்டிவாக இருக்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருக்கு. நான் மன நிம்மதி வேண்டி இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு மாற்றத்தை தரும்னு நான் நம்புகிறேன். முன்னர் இருந்ததை விட இப்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு இந்த மாறுதலை வழங்கியே உங்களுக்கு மிகுந்த நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடமானது இரண்டாவது நாளாக நம்ம இந்த இடத்துல இருந்துட்டுருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட சித்தர்கள் நிறைந்த இடமாக, அமானுஷம் நிறைந்த இடமாக, பல அமானுஷங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி சித்தர்களோட காட்சிகளும் பார்க்க முடியும். அந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொல்லிமலையில் தான் நிற்கிறோம். இந்த கொல்லிமலையானது எவ்வளோ சிறப்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ மலைகளுக்கு வேணால் நம்ம போயிருப்போம். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிருப்போம், சதுரகிரிக்கு போயிருப்போம். அந்த மாதிரி மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமாக, சித்தர்களோட காட்சிகள் கிடைக்கக்கூடிய இடமாக, சித்தர்கள் வந்து சூட்சம ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இறைவனை தேடி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்போது சித்தர்கள் நிச்சயமாக உங்களை அப்படியே உங்களை எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலையில் உங்களை உயர்த்துவாங்க. அப்போது இங்கே கொல்லிமலையில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எட்டுக்கை அம்மன் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய அருவி, அதாவது மேலேருந்து கீழே அந்த ஃபால்ஸ் வந்து உங்கள் அந்த தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் குளிச்சிங்கனாலே, அந்த தண்ணியில் போய் நீங்கள் குளிச்சிங்கனாலே உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நோய், எந்த மாதிரியான நோய்கள் இருந்தாலும் நிச்சயமாக தீரும். ஏன் இந்த தண்ணியில் குளித்தா அந்த நோய் தீருது அப்படின்னா, ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஹெர்பல் தான், எல்லாமே மூலிகை செடிகள் தான். மூலிகை செடியில் அந்த தண்ணி பட்டு வரும்போது, அந்த தண்ணி உங்கள் மேலே படும்போது உங்கள் உடம்பில் என்ன மாதிரியான நோய்கள் இருந்தாலும் நிச்சயமாக தீரும் சொல்லி சொல்கிறாங்க. பல பேருக்கு இது நிகழ்ந்திருக்கு. எப்படின்னா இந்த நோயெல்லாம் தீருமா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த தண்ணி பட்டு பெரிய லெவலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் இருந்து இந்த காற்றை சுவாசிச்சிங்கனாலே உங்களோட உடல் நிச்சயமாக மாறும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நான் சொன்ன மாதிரி மூலிகை செடின்றதுனால, அந்த மூலிகை செடியிலேருந்து வரக்கூடிய காற்று உங்கள் மேலே பட்டு உங்களோட உடம்பே பெரிய லெவலில் கிளென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை தாண்டி நிச்சயமாக வாய்ப்புகள் அமையும், நிச்சயமாக மாறும் உங்களோட உடம்பு. நீங்கள் ஒரு 2-3 டேஸ் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா காலையில் இப்போ நம்ம நடந்து வரும்போதே அந்த சுவாசம் அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கிறது தெரியுது. சும்மா நார்மலாக நம்ம ஒரு நடக்கக்கூடிய பிளேஸ்லேன்றதை தாண்டி இந்த மாதிரி இந்த மலை சார்ந்த இடங்களில், அதுவும் இந்த கொல்லிமலையில் நடந்து வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா சித்தர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில், அதே மாதிரி மூலிகை செடிகள் நிறைந்த இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அமைதியும் அந்த காற்றோட அந்த ஒரு தன்மை நம்ம மேலே படும்போது அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. நார்மலாக நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கும் வேறு வேறு மலைகளில் போகிறதுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட நீங்கள் இங்கே இருக்கும்போது பெரிய சேஞ்சஸ், பெரிய பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக நீங்கள் இங்கே வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில ஒரு 3-4 நாள் இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு லைஃப்பில் மாறின மாதிரி இருக்குது, ஏதோ என்னோட உடம்புல ஒரு சேஞ்சஸ் வந்த மாதிரி இருக்குது, ஏதோ எனக்கு ஒரு புதிய பதில் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எட்டுக்கையம்மன் சொல்கிறாங்க, அதே மாதிரி அரப்பலீஸ்வரர் டெம்பிள் வந்து சொல்கிறாங்க. கீழே போனீங்கன்னா அந்த ஆகாய அருவிக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது. சித்தர்களோட நிறைய குகைகளும் இருக்குது. ஆனால் அந்த சித்தர்களோட குகைக்குள்ளே நம்மளை வந்து சாதாரண மனிதர்களை நம்மளை அனுப்புறதில்ல, ஏதோ பெர்மிஷன் வாங்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ சித்தர்களோட காட்சி நீங்கள் அங்கே போய் சித்தர் குகைக்குள்ளே இருந்தால் தான் கிடைக்கும்ன்றது கிடையாது. இந்த மாதிரியான ஸ்பாட்டில் நீங்கள் நிற்கும் போதே மேபி உங்களுக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்தாலும் கொடுத்தது தான். அதே மாதிரி இன்னும் மர்மங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, குட்டி குட்டி மனிதர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு சில பேருக்கு வந்து அந்த குட்டி குட்டி மனிதர்கள் காட்சியும் கொடுக்கலாம், நீங்கள் பார்த்துட்டாலும் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மர்மங்கள் அதிகமாக நிறைந்த இடம் இந்த கொல்லிமலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் ஒரு 2 டேஸ் மேலே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து
எடுத்து நீங்க ஸ்டே பண்ணலாம். ஒரு 2-3 days உங்களோட முழு நேரத்தையும் இதுக்காக ஒதுக்கணும். எப்படின்னா, இங்க கொல்லிமலை வரேன்னா ஓகே நான் போயிட்டு அந்த வேலையை பார்க்கணுமே, அடுத்து நான் போய் இந்த வேலையை பார்க்கணுமே, அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வராம முழுமையாக இந்த 2-3 நாள் என்னோட வாழ்க்கையில நான் எதை பத்தியுமே நான் திங்க் பண்ணல, சும்மா ஜஸ்ட் வரேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்க்க போறேன். அதுவும் எக்ஸ்பெக்டேஷனோட வரணுன்ற அவசியம் கிடையாது, சும்மா வந்துட்டு சும்மா போங்க. சும்மா வந்துட்டு சும்மா போறவங்களுக்கு தான் பல விஷயங்கள் நிகழும். ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வரும்போது சித்தர்ல நான் எனக்கு பாத்துருவோம்னா எனக்கு அது நடந்துருமா, எனக்கு இது நடந்துருமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்ல வராம ஏதோ நான் வரேன் போறேன், என்னோட உடல் நிலையில நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும், அதே மாதிரி சித்தர்களோட தரிசனம் கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலையில சும்மா வந்துட்டு போங்க, உங்களோட மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நீங்க இங்க வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இடம் உங்களோட மனதை அப்படி ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரே ஒரு சிந்தனையில உங்களை பயணம் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பல டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க, ஆன்சைட்டியா இருந்திருப்பீங்க, எனக்கு தூக்கமே வரலங்க பல நாளா, இதை நினைச்சு எனக்கு பல கவலைகள் இருக்குது, பண பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, உடல் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் நீங்க சொன்னாலுமே நீங்க இங்க வந்து இந்த மாதிரியான இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சத்தங்கள், இங்க இருக்கக்கூடிய அந்த காற்று மேல படக்கூடியது, இது எல்லாமே உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தும். அந்த மனம் ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களோட வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி பல வீடியோல இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், மனம் ஒருநிலைப்படுறதுதான் வந்து இருக்குதுலே பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மனம் ஓடிட்டே இருக்கிறதுனாலதான் அது வேணும் இது வேணும்னு சொல்லி, அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு சொல்லி ஓடிட்டே இருக்கும். இங்க வந்து ஒரு மன அமைதி கிடைச்சிருச்சுனாலே எல்லாத்துக்குமே பதில் பிறந்த மாதிரி இருக்கும். மனம் அமைதிக்குள்ள போனாலே எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிடும். சித்தர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்த்துவாங்க. ஆல்ரெடி நான் சித்தர்களை பத்தி பல விஷயங்கள் நம்மளோட வீடியோல பேசியிருக்கிறேன். சித்தர்கள் நினைத்தால் உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவல்ல மாற்ற முடியும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களோட கர்ம வினைகளை அழித்து சித்தர்களால் உங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்திடுவாங்க. இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கை மாறிடும், பல பேருக்கு மாறி இருக்குது. முடிஞ்சா நீங்களும் இந்த கொல்லிமலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, எப்படி அனுபவம் இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.